நல்லா இல்லாததுனால இன்னமும் ஓகே அப்படின்னு எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ நான் நின்றுட்டு போய் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, யாருமே யூஸ் பண்ணல ப்ராப்பராக. அதாவது இவர் நல்லா நடிச்சிருக்காரு, அதை சொல்ல மாட்டேன். நம்ம வில்லன் ஆனந்த்ராஜ் இப்போ ரீசன்ட் மூவிஸ்ல அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். அதையே வந்து கிரின்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, எந்த காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக் அண்ட் பீட்ஸ் வந்து நல்லா இருந்தது, பட் அதையும் வந்து பெருசா காட்டல. மூவி மொக்கையா இருந்ததுனால அது பெருசா தெரியல. அப்பதான் சாங் நல்லா இருந்தது, அது கொஞ்சம் வந்துச்சு ட்ரெண்டா. அதையும் லாஸ்ட்ல வச்சுட்டாங்க. ஸோ பெருசா தெரியல. மூணு அவரோட கம்பேக்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. படம் வந்து ஓகேவானாங்க இருக்கு. நான் சுயாதர் ப்ரீவியஸ் மூவி படிக்காதேன்னு இருக்கேன். விவேக் சார் காமெடி எழுந்த மணி பண்ணி காமெடிலாம் கொஞ்சம் தான் லெசனாக இருக்கும். நடிகர் நல்லா தான் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் லேக்காக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் எப்போவுமே ஹீரோ ஹீரோயின் கதை பார்த்தீங்கன்னா ஒன்றுனுங்க. அவள் கண்டு அவள் வளர்த்த நாயை கண்டுபிடிச்சி எப்படி இழுத்தான் கதை, அதாங்க கதை. கதை பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க. காமெடி என்னென்ன காமெடி ஓகே வேணாங்க இருக்கு. முன்னாடினா வடிவேறு மாதிரியே இல்லை. முன்னாடிதான் அந்த விண்ணான படம் பார்த்தீங்கன்னா அண்ணா கை பிள்ளை காமெடிலாம் சூப்பராக இருக்குல்ல, அந்த அளவுக்கு இல்லைங்க. காமெடியாக எல்லாமே கால்பட்டாதான் இருக்கு. ஒன்றும் ஓனாவே இல்லை, எல்லாமே அந்த பழைய வடிவல் இருக்குல்ல, அந்த ஸ்விங் இந்த லைன் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ்ஸு வந்து என்ன சொல்லலாம், சாங் நல்லா இருக்கு. சாங் வந்து ரெண்டு சாங் இருக்குது. அதாவது காமெடி நாய் டைலாக் இருக்கு, நல்லா இருக்குது. மைனஸ் டூ போயின்னா கதை கொஞ்சம் லாகாக இருக்குது. வடிவேலா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை வாழ்த்தால் இல்லை. கொஞ்சம் நான் வடிவேலோட கம்பேக் மாதிரி இல்லைங்க.